स्यां दिशिदेवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पूर्वापरौयनि स्थितम् पृथिव्यानदण्डः so, क्लास्पत् न श्लोकतौ म्यावृत्तगतिः उद्याने कुसुमस्तेय अस साहसात् न वादि वायुः तत्पार्श्वे तालवृन्तानिलादिकं सो so, व இதுல போன இதுல வந்து அஹ் வாயுனுடைய ஆஹ் வாயுவ வாயுவினுடைய சஞ்சாரத்தை வந்து தாரகாசுரன் எப்படி கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அஹ் சந்திரன் வந்து சர்வதா கலைய வந்து பதினாறு கலையோட அவனுடைய புரியல இருந்துட்டுருக்கணும் ஒரே ஒரு சின்ன ரேகை மாத்திரம் ஹரசூடாமணிக்கு தான் ரேகா அதை மாத்திரம் நான் ஆதத்தே சகா ஏன் அப்படின்னா இது ஒரு கலையில ஒன்னும் வரப்போறதில்லை அதனால எனக்கு வாண்டாம் அப்படின்னு விட்டு அவங்க சோ அந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் சோ இந்த மாதிரி ஒரு நாலு ஸ்லோகம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் முப்பத்தி நாலோடு நிறுத்தினோம் இப்போ அடுத்தது வந்து முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் பரியாய சேவாம் பரியாய சேவாம் உத்ஜ புஷ்ப சம்பார தற்பராக உத்தியான பால சாமான்யம் சாமான்யம் வந்து என்ன ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த ரித்துக்கள் இருக்கு பாருங்க அவைகள் வந்து யாருடைய காரியத்தை பண்றது அப்படின்னா ஒரு உத்தியான பாலகன் வந்து எப்படி வந்து அங்க இருக்கிற எல்லா புஷ்பங்களையும் வந்து சரியா பார்த்துப்பானோ அந்த மாதிரி அந்த உத்தியான பால சாமான்யம் ரிதவக தம் உபாசத்தே அவனை வந்து உபாசிக்கிறது அதாவது ரித்துக்கள் எல்லாமே ஆறு ரித்துக்களும் வந்து சதாசர்வகாலமும் அவனுடைய ராஜ்யத்துல இருந்துட்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு ரித்துலயும் ஒவ்வொரு விதமான பூக்கள் பழங்கள் பழுக்கிறதுக்கும் பூக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இவனுடைய புரியல எப்படி அப்படின்னா ஷட் ரித்துக்களும் எப்பவுமே இருக்குன்னு இருக்கிறதுனால அந்த ஆறு ரித்துக்கள்ல என்னென்ன பூக்கள் எல்லாம் பூக்குமோ என்னென்ன பழங்கள்லாம் பழுக்குமோ அது எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் அவனோட ராஜ்ஜியத்துல வந்து அவனோட புரியல வந்து இருக்கணும் அதுதான் வந்து அவனை வந்து ரித்துக்களை வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை மேல வச்சிருந்தான் சோ அன்வயம் பார்த்தேன்னா ரிதவக பரியாய சேவா உச்சரிச்ச புஷ்ப சம்பார தத்பராக உத்தியான பால சாமானியம் வசந்தம் சோ வந்து என்ன பண்றது அப்படின்னா ரித்தவக அந்த வசந்தம் முதலிய ரித்துக்கள் ஆறு ரித்துக்களும் என்ன அப்படின்னா பரியாய சேவாம் அதாவது முறையே இந்தந்த காலத்துல இந்தந்த சேவை தான் பண்ணணும் அந்த பணிவிடை செய்வது செய்வது என்பதை உச்சிருஜிய விட்டுவிட்டு புஷ்ப சம்பார தற்பராக அந்த புஷ்பங்களை வந்து ரொம்ப சேஃபா பாத்துக்கிறது அதுல அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற உத்தியான பால சாமான்யம் ஒரு தோட்டக்காரனுக்கு சமானமாக உபாசத்தை பணிவிடை செய்கின்றன சோ ரிதவகா தம் உபாசத்தை அந்த ரிக்கு ரித்துக்கள் அந்த தாரகாசுரனை உபாசிக்கிறது எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா பரியாய சேவா முச்சிருச்சிய அவளுக்குன்னு அந்தந்த ரித்துக்களுக்கு இந்தந்த காரியங்கள் இருக்கு கிரீஷ்மத்துல பர்டிகுலர் பழங்கள்லாம் வரும் மாம்பழம் மாதிரி பழங்கள் வரும் சோ அந்த மாதிரி அந்த கிரீஷ்மத்துக்களை பர்டிகுலரான பூக்கள் தான் பூக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சிஷிர ரித்துல சில பூக்கள் தான் இருக்கும் ஹேமந்த ரித்துல சில பூக்கள் தான் இருக்கும் அந்த பரியாய சேவா முச்சிருஜ அப்படின்னா அந்த முறையே அந்தந்த ரித்துக்களுக்கு இந்தந்த பணிவிடைங்கிறது இருக்கு அதை செய்யாம புஷ்ப சம்பார தத்பராகா அப்படின்னா எப்பொழுதுமே அந்த பூக்களை காத்துட்டு இருக்கா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சீசன்ஸ் அங்க இருக்கிற பூக்களும் பழங்களும் எதுவுமே விழப்படாது பூக்கள் தான் இங்க போட்டிருக்காரு நம்ம பழங்களும் சேர்த்துக்கணும் புஷ்ப சம்பார தத்பராக யார் போல அப்படின்னா எப்படி ஒரு உத்தியான பாலகன் வந்து அந்த உத்தியானத்துல இருக்கிற அத்தனை பூக்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லா யாரும் பறிக்காம பாத்துக்கிறானோ அந்த மாதிரி உத்தியான பால சாமான்யம் ரிதவக தம் உபாசத்தே அவரை வந்து சேர்க்கிறான் இதான் வந்து ஸ்லோகார்த்தம் நீங்க கமெண்ட்ரி பார்த்தேன்னா ரித்து நாம் ஆக ரித்துக்களை பத்தி சொல்றார் என்ன அப்படின்னா ரிதவ பரியாய சேவா உற்ச தம் உத்தியான பால சாமானியம் உபாசத்தே ரிதவ அப்படின்னா வசந்தாதய வசந்தன் முதலிய ரித்துக்கள் என்ன பண்றது அப்படின்னா வசந்தஸ் ததா கிரீஷ்ம பிராவிருச்ச ஷரத் தேவஜ शिशिरश्चैव ஹ ஹ ஹ ஹேமந்த சிசிரச்சைவடையத்தே வசந்தன் கிரீஷ்மன் வசந்த காலம் குந்த காலம் கிரீஷ்ம காலம்ங்கிறது சம்மரு பிராவிருட்டுங்கிறது மழை காலம் ஹேமந்த சிசிர காலம் எல்லாமே ஷடயத்தே ரித்தவ ஸ்மிருட்டா இது பரியாய சேவாம் கிரமேண சேவா பரியாய சேவா தாம் பரியாயேண பரியாய அப்படின்னாலே ஈக்குவல்னு இல்லையா சோ பரியாய சேவாம் அப்படின்னா பரியாயேன கிரமேண சேவா அப்படின்னா அஹ் இந்த ரித்துவுக்கு இந்தென்ன சேவான்னு இருக்கு அந்த பரியாய சேவாம் அந்த சேவையை உற்சிச்ச

தத் தத்கேே அப்படின்னா தசிய தாராசுரஸ் கிரகே தூ யுகேவ இது பாவ இந்த ரித்துக்கள் எல்லாமே ஒரே சமயத்துல அஹ் தன்னுடைய காரியங்களை செய்யும் தம் தாரகம் அந்த தாரகனை உத்தியான பால சாமானியம் இது உபாசன கிரியா விசேஷனம் சோ உபாசத்தேன்னு இருக்கு பாத்தேடா சோ அந்த அதுக்கு வந்து கிரியா விசேஷனம் எது உபாசத்தே தம் உபாசத்தேங்கிற இடத்துல உபாசத்தேங்கிறது கிரியா அதுக்கு கிரியா விசேஷனமா வந்திருக்கிற பதம் எது அப்படின்னா உத்தியான பால சாமான்யம் சோ அந்த உத்தியான பால சாமான்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உத்தியானத்தை பாலிக்கின்ற அந்த ஒரு ச அதுக்கு சதிருஷமாக அது அந்த உத்தியானபால சாமானியம் இது உபாசன கிரியா விசேஷனம் சோ அந்த உபாசத்தே அப்படிங்கிறதுக்கு கிரியா விசேஷனமா அந்த பதம் வந்திருக்கு உத்தியானம் ஆக்ரீடம் பாலயந்தி இது உத்தியான பாலாகா சோ உத்தியானம் அப்படிங்கிறது அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஆக்ரீடம் ஆக்ரீடம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ராயல் கார்டன் சோ அந்த அதை பாலயந்தி இது உத்தியான பாலாகா அதை காப்பாத்துகிறான் பார்த்து கொள்கிறான் அப்படிங்கிறதுனால உத்தியான பாதாக தைகி சாமானியம் சாதாரணம் அவைகளோட சாமானியம்னா ஈக்குவல் சாதாரணம் சமானமாக இவைகள் இருக்கு அப்படின்னா ருத்துக்கள் இருக்கு சரியா சம்தாது சதுர்வர்ணாதீனாம் சுவார்த்த உபசங்கியானம் இது நான் என்னன்னு பாக்கல இது சுவார்த்தே இது ஆஹ் கிருத்தே சாமானிய சப்த சித்தி அது என்னன்னு பாக்கல சோ உபாசதே அப்படிங்கிறது சேவந்தே நனு கதம் து உத்தியானபால சாதாரண்யம் ஆசங்கிய சாதாரணம் தர்மம் ஆக எப்படி வானக்கு சமானமாக கன்சிடர் பண்றா அப்படிங்கறத சொல்றதுக்காக சாதாரண தர்மம் ஆக என்ன அப்படின்னா புஷ்ப சம்பார தற்பராக இது ரெண்டுத்துக்கும் காமன் ஆட்டிப்யூட் சாதாரண தர்மம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ்ப சம்பார தத்பராக ரெண்டு பேரும் வந்து அந்த புஷ்பத்தை தாங்கி பார்த்து பார்த்துக்கறா அந்த புஷ்பத்தை வந்து நல்லா ஒரு புஷ்பங்களை வந்து சேமிப்பதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேருமே யாரு ரித்துக்களும் அந்த உத்தியான பாலகர்களும் சோ இங்க வந்து உத்தியா ரித்துக்கள்ங்கிறது தான் நமக்கு உபமேயம் உத்தியான பாலகாங்கிறது உபமானம் சோ அவ ரெண்டு பேருக்கும் இருக்கிற சாதாரண தர்மம் என்னன்னு பார்த்தேன்னா புஷ்ப சம்பார தத்பராகா இது சோ புஷ்பானாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்வ ருத்து சம்பவானாம் சம்பகாதீனாம் சம்பாரே சம்பாதனே தற்பராக சாவதானாஹா சோ புஷ்பானாம் அப்படின்னு புஷ்பானாம்னா சர்வ ரித்து சம்பவானா எல்லா ரித்துக்கள்லையும் உண்டாகின்ற சம்பாக்கு சம்பகாதீனாம் சம்பகம் முதலிய பூக்களினுடைய சம்பாரே சம்பாதனே அதாவது சம்பாரம்னா சப்போர்டிங்னு அர்த்தம் அதை சப்போர்ட் பண்றதுல தற்பராக சாவதானாகா ஈடுபட் ஈடுபாடு கொண்டு இருப்பவர்கள் சீதோஷ்ணாதிகம் சுவகுணம் அபகாய ஆக்ரீட பாலகவது சம்பாதன மாத்திரபரா வசந்தாதய குரம் தம் ஆராதயந்தி இத்தர்த்த சோ சீதோஷ்ணாதிகம் ஸ்வகுணம் அபகாய அதாவது சீதோ எல்லா ரித்துக்களும் ஒரே சமயத்துல இருந்தா என்ன ஆகும் மழையும் பெய்யும் வெய்யினும் அடிக்கும் பனியும் இருக்கும் குளிரவும் குளிரும் அப்புறம் வந்து காலத்துல வந்து இந்த ஆட்டம் சீசன்ல வந்து உங்களுக்கு வந்து இலைகளும் கிழவிடும் சோ இந்த மாதிரி பலவிதமான ரித்துக்கொள்ளனுடைய சீசன்ஸினுடைய பலவிதமான காரியங்களும் ஒரே சமயத்துல ஆகும் அது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா எக் கிரீஷ்ம காலத்துல எக்ஸ்ட்ரீம் வெயில் இருக்க போறது மழை காலத்துல எக்ஸ்ட்ரீம் மழை இருக்க போகிறது குளிர் காலத்துல எக்ஸ்ட்ரீம் குளிர் இருக்க ஆனா இது எல்லாமே ஒரே ஒரே டைம்ல இருக்கிறதுனால என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சீதோஷ்ணாதிகம் ஸ்வகுணம் அபகாய சீதம் உஷ்ணம் அப்புறம் வேற என்னெல்லாம் குணம் இருக்கோ பனி அந்த அந்த குணங்களை அப்படி இருக்கின்ற சுவகுணம் தன்னுடைய குணங்களை விட்டுவிட்டு ஆக்ரீட ஆஹ் ஆக்ரீட பாலகவது ஸ்வஸ்வ குசுமம் சம்பாதன மாத்திரபராஹா வசந்தாதயா சோ வசந்தம் முதலிய ஷட் ரித்துக்களும் என்ன பண்றது அப்படின்னா குணம் சீதம் உஷ்ணம் முதலிய குணங்களை அபகாய விட்டுவிட்டு ஆக்ரீட பாலகவது ஒரு கார்டனை பார்த்துக்கிற உத்தியானத்தை பார்த்துக்கிற ஒரு பாலகன் போல ஸ்வஸ்வ குசும சம்பாதன மாத்திரபராக அதாவது தன்னுடைய குசுமங்களை சம்பாதனம் அப்படின்னா பார்த்துக் கொள்வதில் அதை சப்போர்ட் பண்றதுலதான் மாத்திரபராக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற வசந்தாதய குசுமாந்தரம் சோ குசுமாந்திரம் அதாவது கிரீஷ்ம காலத்துல இந்த பூதான் பூக்கும் அப்படின்னா கிரீஷ்மம் வந்தவன்னே என்ன ஆகும் சிசிரத்திலையும் ஹேமந்தத்திலயும் வசந்தத்திலையும் இருக்கிற பூக்கள் எல்லாம் எழுதி வாடி போயிடும் இதெல்லாம் அவைகள் பூக்கவே பூக்காது அதே மாதிரிதான் நீங்க மத்த ருத்துக்களுக்கும் எடுத்துக்கணும் குளிர்காலத்துல சில பூக்கள் தான் பூக்கும் அப்படின்னா மத்த பூக்களினுடைய கதி என்ன அப்படின்னா மத்த பூக்கள் பூகவே பூக்காது இல்லைன்னா அவைகள் பூத்தாலும் நன்னா ப்ளூம் எல்லாம் ஆகாது இங்க என்ன அப்படின்னா இந்த வசந்தாதய ரித்தவகா என்ன பண்றது அப்படின்னா குசுமாந்தரம் அவினாசைய்தக தன்னுடைய ருத்து வசந்த ருத்து வந்துருத்து அதுனா அதனால கிரீஷ்மத்துல இருக்கிற பூக்கள் எல்லாம் அழிக்கர்ல அழிக்கல அவிநாசய்தசந்தாதய இந்த வசந்த முதலிய ரித்துக்கள் குசுமாந்தரம் மத்த குசுமங்களை மத்த பூக்களை அவிநாசயந்த வினாசம் நாசம் பண்ணாம யுகவதேவ தம் ஆராதயந்தி இத்தியர்த்த ஒரே சமயத்துல அந்த தாரகாசுரனை இந்த மாதிரி பலவிதமான பூக்களால அவனை சந்தோஷப்படுத்துறான் புரிய அது யார் போல அப்படின்னா யதா உத்தியான பாலகானாம் புஷ்ப சாமகிரியா அந்நியாபாவே தண்டக ீனாம் அப்ப அஸ்தீதி பாவக எப்படி வந்து ஒரு உத்தியான பாலகன் ஒரு கார்டனர் வந்து உத்தியா யதா உத்தியான பாலகானாம் அந்த கார்டனருடைய புஷ்ப சாமகிரியா அந்நதாபாவே தண்டா அந்த புஷ்பங்களை வந்து சரியா பராமி பராமரிக்கலைனா இல்லைன்னா அவைகளை சரியா வந்து அஹ் கலெக்ட் பண்ணிக்கலனா அந்நதாபாவே அதை வேற விதமா அவன் ஹேண்டில் பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி தண்டா அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டுங்கிறது நிச்சயமோ ததா அதே மாதிரி வசந்தாதீனாம் அப்படி அஸ்தி இதுவாக அதே மாதிரி இந்த வசந்த ரித்துக்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிறது நிச்சயம் அவைகள் வந்து பண்ணலாம் இதேதான் அவங்களுக்கு இதுல எடுத்து சிசுபால சிசுபாலவதில் எடுத்து நெல்னா பஸ்ட் சர்க்கத்துல இதேதான் வந்து நாரதர் வந்து கிருஷ்ணருக்கு சொல்லுவார் அப்படிப்பட்ட ராவணனை நீங்க அழிச்சிங்கோ ராமாவதரத்துல அதனால சிசுபாலவனையும் நீங்கதான் மதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லுவார் தபேன வர்ஷாக சரதா ஹிமாகம வசந்த லட்சுமியா சிசிரா சமேத்தியஜர் பிரசூன கிளிப்தி ததத ரிதவஹ புரோ அசிய வாஸ்தவிய குடும்பிதாம் எயுகும் அந்த ரிதுக்கள் எல்லாம் அப்படியே என்ன அப்படின்னா அவனு அவளுடைய இருப்பிடமாக இவனுடைய புரியாக்கி நுட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரித்து முடிஞ்சு கொடுத்தும் நான் ஆத்துக்கு போறேங்கிறது கிடையாது எல்லாமே சதாசர்வ காலமும் அவனுடைய புரியல இருந்துட்டு இருந்தான் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இந்த ஆறு ரித்துக்களும் சந்தாதி ரித்துக்கள் ஆருமே இவனுடைய ராஜ்யத்துல வந்து சமானமாக இருந்துட்டு எல்லா புஷ்பங்களையும் அந்தந்த சீசனுக்குரிய புஷ்பங்களை தவிர மீதி இருக்கிற புஷ்பங்களையும் சதாசர்வ காலமும் பூக்கும்படி மலரும்படி பூக்கும்படி வச்சிட்டு இருக்கான் அது எது போல அப்படின்னா ஒரு உத்தியான பாலகன் போல அந்த உத்தியான பாலகனுக்கும் இந்த ரித்துக்களுக்கும் என்ன சாதாரண தர்மம் சாமானிய தர்மம் என்ன அப்படின்னா புஷ்ப சம்பார தத்பராக ரெண்டு பேருமே ரிதவகாவும் புஷ்ப சம்பார அந்த உத்தியான பாலகரும் எப்படி அப்படின்னா அவளும் வந்து அந்த புஷ்பங்களை சரியா பராமரிப்பதிலும் அதை சேகரிக்கிறதுலதான் தத்பராக சாவதாராக ஈடுபட்டு இருந்தா அதே மாதிரி இவாடும்

அந்தர அந்தரா அந்தர ஆ ஆனிஷ்பத்தேகே பிரதீட்சதே சோ வந்து என்ன அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இந்த இந்த சரிதாம்பதி இந்த சாகரம் இருக்கு பாருங்கோ அது என்ன பண்றதாம் அப்படின்னா அவனுக்கு வந்து பலவிதமான ரத்னங்களை கொண்டு போய் ஆஹ் கிஃப்டா கொடுக்கறதான் தசிய உபாயன யோக்கியானி ரத்னானி சும்மா சமுதரத்துல கிடைக்கிற அத்தனை ரத்னங்களுக்கும் ரத்தனங்களையும் அவனுக்கு கொடுக்கறது இல்ல அவனுக்கு உபாயனம்னா கிஃப்டா கொடுக்கறது அதுக்கு யோகியதையா யோகிய யுக்தமா இருக்கிற யோக்கியத்தோட இருக்கின்ற ரத்னங்கள் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷஸா இருக்கின்ற அந்த ஸ்போன்ஸ் அஹ் நீங்க எல்லாம் சமுத்திரத்திலேருந்து உற்ப உன்ன பவழங்கள் எல்லா விதமான ரத்தனங்களும் எடுத்துக்கோங்க அவைகள் எல்லாத்தையும் அந்த சரிதாம் பதிகி சரிதாம்பதிகி தசிய உபாயன யோகியானி ரத்னானி பிரதீட்சத்தை அந்த சரிதாம்பதி அப்படின்னா சாகரக அந்த சமுத்திரமானது சம் அந்த நதிகளனுடைய பதியான சமுத்திரமானவன் அவனுக்கு யோகியதையான ரத்தனங்களை பிரதீட்சதை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரத்தனங்கள் வர வரைக்கும் விட் பண்றான் அதாவது வந்த வந்து ஒரு ஒரு மாசங்க இல்ல நன்னா ஆயிடுச்சுன்னா உடனே கொண்டு போய் கொடுத்துடணும் அதே சமயத்துல அதாவது எப்படி வந்து பழம் வந்து காயாவும் இருக்கக்கூடாது அதே சமயத்துல நம்ம குழகுழனான பழமாவும் இருக்கக்கூடாது கரெக்ட் ஸ்டேஜ்ல ரைப் ஆகி இருந்த ஒரு பழத்தை கொண்டு போய் நம்ம கிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரத்தனங்களும் என்ன அப்படின்னா கரெக்டா அவைகள் வந்து கரெக்டான ஒரு ஸ்தித்தில இருக்கிறதை அந்த ஸ்டேஜ வந்து எதிர்பார்த்ததுதான் அந்த சரிதாம்பதி புரியுறதா கதமபி அம்பசாம் அந்தர ஆனிஷ்பேகே சோ வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா நீங்க அவ்வயம் பார்த்தேன் அன்வயம் பார்த்தேன்னா இங்க சரிதாம்பதி தசிய உபாயன யோகியானி ரத்னானி ஆஹ் ஆஹ் அம்பசாம் அந்தர ஆனிஷ்பத்தேகே கதமபி பிரதீஷதே சோ வந்து என்ன சரிதாம் நதிகளினுடைய தாரகனுக்கு தாரகாசுரனுக்கு உபாயன யோகியானி அந்த அவனுக்கு பரிசாக கொடுப்பதற்கு யுக்தமாக இருக்கின்ற ரத்தனங்களை ரத்னங்களை அந்த முத்து பவழம் முதலிய ரத்னங்களை அம்பசாம் அந்த தண்ணீருக்குள் ஆனிஷ்பேகே ஆனிஷ்பத்தேகே அப்படின்னா அவைகள் நன்னா முதிரும் வரை முதிர்ச்சி அடையிற வரைக்கும் அபி மிகவும் ஒரு பிரதீக்ஷதே அதாவது அவசர அவசரமா வந்து இஸ் ஆல்வேஸ் ஒரு கண்ணு வந்து அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரத்தனங்கள் சரியா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டே இருப்பான் அதனால்தான் பிரதீக்ஷை அதை எதிர்நோக்கி இருக்கின்றான் அவன் எத எதை வந்து எதிர்நோக்கின் இருக்கான் அப்படின்னா இந்த ரத்தனங்கள் நன்னா அம்பசாம் அந்தகா தண்ணீருக்குள்ளே அதாவது வெள்ளை எடுத்துன்னு வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எல்லாம் இல்ல ரெண்டு நாளுக்கு அப்புறம் பளபளன்னு ஆகும் அந்த ஜெம்ஸ்ங்கிறது இல்ல தண்ணீருக்குள்ளேயே ஆ அவை நன்கு முதிரம் வரை அதாவது உங்களுக்கு வந்து ஆங்கிறது இங்க வந்து பர்யந்தம்ங்கிற அர்த்தம் சோ வந்து ஆ நிஷ்பத்தேகே அப்படிங்கிறது அவை நன்கு முதிரம் வரை கதமபி ரொம்ப ஒரு மிக சிரமத்தோடு பதிக்ஷதை எதிர்நோக்கி இருக்கின்றான் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம்

நதிகளனுடைய தலைவன் யாரு சமுத்திரன் தசிய அப்படிங்கிறது தாரகாசுர தாரகாசுரனுடைய உபாயன யோகியானி உபாயனே உபசார்த்த பதார்த்த பிரதானே யோகியானி உச்சிதானி ரத்னானி மௌக்திகாதீனி சோ வந்து என்ன உபாயன யோகியானி அப்படின்னு சொல்லும் பொழுது உபாயனே பரிசு கொடுப்பதில் உபசாரார்த்த பதார்த்த பிரதானே உபசாரத்துக்கோசரம் உபயோகிக்கப்படுற பதார்த்தத்தினுடைய கொடுத்ததில் அது கொடுப்பதில் யோகியானி ரொம்ப உச்சிதானி உச்சிதமாக உள்ள ரத்னானி ரத்னங்களை ரத்னானினா எனது மௌத்திகாதீனி மௌத்திகம் முதலிய ரத்னங்களை அம்பசாம் அந்த ஸ்வ ஜல அந்தர்பாகே நிஷ்பத்தேகே ஆ உற்பத்தி பர்யந்தம் சோ வந்து தன் அம்பசாம் அந்த அப்படின்னா தன்னுடைய ஜலத்தினுடைய அந்தர்பாகே உள் உள்ளே நிஷ்பத்தேகே அப்படின்னா ஆ உற்பத்தி பர்யந்தம் அதனுடைய உற்பத்தி பரியந்தம் அப்படின்னா அவைகள் நன்றாக முதிரும் வரை சோ மரியாதாயாம் ஆங்கிங்க அ அந்த பயந்தம்ங்கிற அர்த்தத்துல அதாவது ஆங்கிறது அந்த எல்லைக்கும் வரும் எல்லைக்கு அப்பாற்பட்டதும் வரும் சோ இது வந்து எல்லை வரைக்கும் உபாயன யோகியதா பிராப்தி பர்யந்தம் இத்தியர்த்தா உபாயன யோக்கியம் அவனுக்கு வந்து அது வந்து பரிசாக கொடுப்பதற்கு ஒரு நிலைமையை அடையும் வரையில் கதமபி தைரியம் அவலம்பிய இது பாவக எப்படியோ தைரியத்தை வர வச்சுண்டு கொடுத்தான் பிரதீக்ஷதே பிரதிபாலயதி அவன் வந்து பிரதீக்ஷாம் கொடுத்தேன்னு இருக்கும் பிரதிபாலயதி சமகிரகுணானாமே ரத்னானாம்

பலவிதம் எல்லா குணத்தோடு இருக்கின்ற ரத்தனங்களுடைய தத் உபாயன யோகியத்துவாது அவனுக்கு குடுக்கறதுக்கு வந்து சூட்டார சூட்டாரத்தனங்கள் எது அப்படின்னா எந்த ரத்தனங்களுக்கு அத்தனை குணங்களும் இருக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் எது நல்ல பரிபக்வமாக ஆயிருக்கிற ரத்னங்களோ அவைகள் அந்த இரத்தனங்களினுடைய தத் உபாயன யோகியத்துவாது அப்படிப்பட்ட ரத்தனங்கள் தான் அந்த தாரகாசுரனுக்கு கிஃப்ட் அளி பரிசு கொடுக்கறதுக்கு யோக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால் தது இதர பிரதானே அதை தவிர வேற ஏதாவது கொடுத்துட்டா கொடுப்பதில் தண்டம் ஆசங்கிய தண்டனம் வந்துருமோங்கிற ஒரு பயத்துல ஸ்வஜல அந்தர்பாகே பச்சியமானானாம் ரத்னானாம் தன்னுடைய ஜலத்தினுடைய உள்பாகத்துல பச்சியமானானாம் நல்ல முதிர்ச்சி அடைகின்ற அந்த ரத்தனங்களுடைய

உபாயன யோகியதா பிராப்தி பர்யந்தம் தத் சேவாயாக சோ பரிபாக்க காலவசாதேவ அதாவது ரத்தனங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த இருந்து முத்து வந்து இன்னைக்கு ஜனம் உழுந்து நாளைக்கு முத்து வருதுங்கிறது கிடையாது இட் டேக்ஸ் டைம் டு ஃபார் குரோ இன் தி இது இல்லையா ஆய்டர் இல்லையா ஸோ காலவசாதேவ காலவசத்தினாலதான் இட் டேக்ஸ் டைம் பரிபாக்க உபபத்தேகே சோ அந்த பரிபாக்கம் அதனுடைய உபபத்தி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எண்டு பரிபாக்கம் அடைஞ்சு உபபத்தேகே உபாயன யோக்தி பர்யந்தைகள் அடைஞ்சுனா அப்பதான் அவைகள் வந்து பரிசளிப்பதற்கு உ உகுந்ததாக இருக்கும் யோகியதா பிராப்தி பர்யந்தம் அது வரைக்கும் இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சமுத்திர ராஜா தத் சேவாயாக கால விளம்பம் அப்படி ஆசங்கிய எதா கதஞ்சிது பிரதீட்சதையே சோ அவைகளை எப்படியான பார்த்துண்டு அந்த எப்ப அது முதிர்ச்சி ஆறுதோ அந்த கால விளம்பம் வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்ணிண்டு எதா கதஞ்சிது பிரதீஷதையே அவன் வந்து பிரதீக் பண்றான் சுக்திகாயாம் பதிதக ஜலபிந்து ஷண் மாச உத்தர காலம் உத்கீர்ணக ஹி பிரசஸ்தம் மௌக்திகம் பகதி சுக்திகாயாம் அந்த சுக்திகாயாம் அந்த கிளிஞ்சல்ல அந்த ஆயுஷ்டர்ன்னு சொல்றாங்க இல்லையா அதுல விழற அந்த பதிதக ஜலபிந்து அந்த ஜல ஜலசன் தலத்தினுடைய பிந்துவானது ஷண் மாச உத்தர கால காலம் உத்கீர்ணக ஆறு மாசங்க அப்புறம்தான் அதுல உத்கீர்ணகா அப்படின்னா வமனம் அர்த்தம் அதாவது மௌத்திகம் அப்பதான் முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு மௌகமாக வரும் ஏதாக ராஜசேகர மௌக்திகத்த ஷாண்மாசிக்கானாம் இது சோ மௌத்திகங்கள் வந்து ஆறு மாசங்கள் ஆகும் அவைகள் ஏவம் ரத்னாந்தரேஷு அப்படி உச்சித கால பிராப்தே உபபத்தி இந்த மாதிரி மௌக்திகத்துக்கு மாத்திரம் இல்ல ரத்னாந்தரேஷு மத்த ரத்தனங்களும் கூட தத்து உச்சித கால பிராப்தேகே அவைகளுக்குன்னு ஒரு உச்சித காலம் இருக்கு அப்பதான் அவைகள் பரிபக்வமாகும் அந்த அந்த காலத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் யோகியதா பிராப்தி அனந்தரம் தூ ஜதி தஸ்மையை சமர்ப்பய தூ ஏவ இது பாவ சோ வந்து என்ன அப்படின்னா யோக்கியதா பிராப்தி அனந்தரம் அந்த அதுக்கு வந்து சரியான காலம் வந்துடுத்து அப்படின்னா அவன் உடனே வந்து தஸ்மை சமர்ப்பயதி ஏவ இது பாவ அவனுக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுத்துருவான் ஈ வில் நாட் டேக் டிலே ஃபர்தர் அந்த மாதிரி அவன் வந்து சமுத்திர ராஜாவானது அவ்வளவு ஒரு அதாவது கதமப்பி அந்த அதாவது அவன் வந்து திடீர்னு கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ரத்தனங்களே இந்த சமுத்திர ராஜா கொடுக்கலையே அவனுக்கு போடு தண்டத்தை அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அந்த ஒரு பயம் அப்புறம் வந்து சரியா ஆகாம பளபலனு இல்லாம முத்துக்களையோ ரத்தனங்களையோ பவளங்களையோ கொண்டு போய் கொடுத்தா அதுக்கும் தண்டனை சரி சரியா ஆச்சு அப்படின்னா டிலே ஆயிடுது அப்படின்னா அதுக்கும் தண்டனை வச்சாலும் தண்டனை பொண்ணை வச்சாலும் தண்டனை ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சௌந்தரராஜா அந்த தாரகாசுரனை ஹேண்டில் இத வந்து நமக்கு வந்து பிரம்மா பிரம்மதேவருக்கு பிரகஸ்பதி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார் தசிய உபாயன யோகியானி ரத்னானி சரிதாம்பதி கதமபி மந்தரா நிஷ்பத்தேகே அஹ் பிரதீட்சதே சரியா இருக்கா சொல்லமா பிரதீபதாம் ஏத்திய புஜங்காக மேலும் என்ன அப்படின்னா அவனுடைய ராஜ்யத்துல எப்படி அப்படின்னா நைட்டு என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து அந்த ஜுவலன் மணிஷிகாக அப்படின்னா நல்ல ஒளியோடு இருக்கின்ற அந்த ரத்னமாகிய ஒரு ஜுவால சிகானா ஜுவால ஜுவாலையோடு இருக்கின்ற வாசுகி பிரமுகாக வாசுகுலி வாசுகி முதலிய அஹ் புஜங்காக பிரமுகாக புஜங்காகா அந்த புஜங்கங்கள் என்ன அப்படின்னா ஸ்திர பிரதீபதாம் ஏத்திய நிஷி பர்யுபாசத்தே நிஷி இரவில் ஸ்திர பிரதீபதாம் அப்படின்னா ஒரு அணையா வழக்கு போல அவைகள் வந்து அந்த ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சு ஏனம் அந்த தாரகனை பரியு பாசத்தை நல்லா உபசரிக்கின்றன அதாவது சூரியனும் இருக்கணும் சந்திரனும் இருக்கணும் ஏன்னா இவனை பொறுத்தவரை சந்திரன் வந்து பதினாறு கலையோட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் ஒரே ஒரு ரேகை தான் வந்து சிவன் கிட்ட இருக்கு சோ அதனால இவனுடைய இவனுடைய ராஜ்யத்துல வந்து இருட்டுங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது இருந்தாலும் ஒரு பேக்கப் மாதிரி என்ன அப்படின்னா இந்த சர்ப்பங்கள் இருக்கு பாருங்க அவைகள் தன்னுடைய தலையில வந்து மணிகளை வச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பாயிட்டிக் ஃபேன்சி தான் நிஜமாவே சர்ப்பங்கள்ல மணி இருக்கான்னு தெரியாது அவைகள் வந்து சதாசர்வகாலம் அந்த மணியோட அந்த பணம் அதே பொசிஷன்ல நிறுந்துண்டு வந்து எப்பவுமே திருப்திப்படுத்தும் இவனுடைய இதுல வந்து இருட்டே வரப்படாது அந்த மாதிரி இவனுடைய ராஜ்யத்தை பாத்துக்கலாம் புரியுதா சோ வந்து இங்க அன்வயம் பார்த்தேன்னா ஆஹ் மணி ஷிகா வாசுகி பிரமுகாகா குஜங்காகா நிஷி பிரதீபதாம் ஏத்திய ஏனம் ஜோ பரியுபாசதே சோ வந்து என்ன அப்படின்னா ஜுவலன் மணி ஷிகா நன்றாக எரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பளபளப்போட இருக்கின்ற ஜுவாலையோட மணி மணிங்கிற ஒரு ஜால சிகா அப்படின்னா மணிங்கிற ஒரு ஜுவாலையோடு இருக்கின்ற அந்த வாசுகி பிரமுகாக புஜங்காக வாசுகி முதலிய அந்த புஜங்கங்கள் நிஷி இரவில் ஸ்திர பிரதீபதாம் ஏத்திய ஸ்திரமான பிரதீபதாம் அப்படின்னா அந்த அந்த ஒளி வந்து போகவே போகாது எப்பவுமே வெளிச்சத்தோட இருந்து கொண்டு ஏனம் வந்து உபாசிக்கிறா அப்படின்னு சர்ப்பங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி சர்ப்பங்களை போட்டு இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்றான் சரியா சோ இப்ப வியாக்கியானம் பாக்கலாம் அத பூலோகவாசினாம் குத்ரத்துவாத்து தத் அனுவருத்தி கதனம் அதிலங்கிய பாதாளவாசினாம் நாகானாம் அனுவருத்தி ஆக எவ்வளவு பாருங்க இத்த நேரம் தேவலோகத்துல இருக்கின்ற தேவர்கள்லாம் என்ன கஷ்டப்பட்டாங்கிறது சொன்னது அதுக்கப்புறம் வந்து சமுத்திரபதியினுடைய பத்தி சொன்னது இதுக்கப்புறம் அத பூலோகவாசினா குத்ரத்வாத்து அப்படின்னா குத்ரம்னா நீச்சம் அவளுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டிங்கிறது கிடையாது இவனுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் அதனால அந்த அந்த பூலோகவாசினா குத்ரத்வாது பூலோகத்துல வசிச்சு கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா தாரகாசுரன் அதாவது என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி வேணும்னா எனக்கு எனிமையா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா அந்த மாதிரி தானே சோ அதனால ஒன்ன நான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும் நீலாம் குதிர ஜனங்கள் இந்த பூலோகத்துல இருக்கிறவா அதனால பூலோகவாசி தான் அதனால என்ன அடுத்தது என்ன அப்படின்னா தனுவர்த்தி கத்தனம் அதில்ங்க அவளை வந்து அப்படியே விட்டுட்டான் அதாவது ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கா இல்ல நடுவுல சென்டர்ல இருக்கிற ரோலாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னொன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவா தெரியுமா அந்த மாதிரி பூலோகவாசினா யுத்தரத்துவாத் இவாளுக்கு ஒண்ணும் எனக்கு கொடுக்குற அளவு இவகிட்ட ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறதுனால தத அனுபருத்தி கத்தனம் அதிலங்கிய சவால இதை பின் தொடர்ந்து ஒத்தொத்திரையா சொல்லிட்டு வரும்பொழுது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டான் அவளை அதிலங்கிய பாத்தாள நாகானாம் நாகாணாம் அனுவருத்தி ஆக பாத்தாளத்துல இருக்கின்ற இந்த சர்ப்பங்களனுடைய ஸ்திதி என்ன அப்படிங்கிறத சொல்றேன் வாசுகி பிரமுகாஹி பிரதீபதாம் ஏத்திய ஏனம் பர்யுபாசத்தை சோ வந்து என்ன அப்படின்னா வாசுகி பிரமுகி பிரமுகாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது வாசுகிஹி பிரமுக ஆதிஹி தே ததா வாசுகி பிரபுத்தய இத்தர்த்த அதாவது வாசுகி பிரமுகாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது வாசுகியும் சேர்த்துக்கணும் அதுல வாசுகி பிரமுக ஆதிஹி ஏஷாந்தே யாருடைய சர்ப்ப கூட்டத்துக்கு అంద వాసుకి తలవనో అందవాసుకీ ముదలవ్ వాసుకీ ప్రభుతయం వాసు ఎక్సెట్రా భుజంగా సర్పా నకలం స్వర్గవాసిన వయమ్ కి పాతాళవాసిన విషకటు చ இது சப்தார்த்த அங்க சார் ஒரு பதம் இருக்கணும் ஜுவலன் மணி சிகாகா ச ஏனம் அப்படின்னு இருக்கணும் அந்த சாருக்கு என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா ந கேவலம் பயம் சொர்க்கவாசினக எங்க சொர்க்கவாசிய மாத்திரம்தான் அவன் ட்ரபிள் பண்ணாங்கிறது இல்ல கித்து ஆனா பாத்தாள வாசினக விஷ கட்டுக்காக புஜங்காக ச இது ச சப்தார்த்த பாத்தாளத்துல இருந்து கொண்டு இருக்கின்ற விஷத்தையே தன்னுடைய விஷ கட்டுக்கத்தோட இருக்கின்ற அந்த புஜங்கங்களும் புஜங்கங்களையும் உங்கட்டு வைக்கல புரியடா நிஷிங்கிறது ராத்திரம் பிரதீப காலக நிர்ணயித்த சோ ராத்திரியில வந்து அவைகள் வந்து பிரகாசத்தை ஊட்டணும் அப்படின்னா பகல்ல சூரியன் இருக்கான் ராத்திரியில சந்திரமா இருக்கே அப்படின்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மேகாச்சனமா பெடுத்துன்னு வச்சுக்கோங்க சடார்னு கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருட்டு வந்துருத்தோம்னா என்ன பண்றது அதனால எப்படி நம்ம வந்து ராத்திரியில வந்து இந்த பேட்டரி இந்த சார்ஜர் வச்சுக்கோமே ஆத்துல ஒரு சேஃப்டி லேம்பு மாதிரி அது வேற என்ன அந்த மாதிரி அனேன பிரதீப யோகிய காலக நிர்ணித இவனுக்கு வந்து எப்போ வந்து அந்த தீபம் பண்ணணும் தீபத்தை காமிக்கணும் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ராத்திரம் சரியா ஸ்திர பிரதீபதாம் அப்படின்னு ஏன் போட்டார் அப்படின்னா ஸ்திராக ஸ்திரமாக இருக்கணும் ஏன் ஸ்திரமாக இருக்க அவைகள் அப்படின்னா அனேன தேசாம் தைல வர்த்தியாதி அஹ் வர்த்தியாதி நிரபேட்சத்துவேன தத் விநாச நிமித்த அபவாத்து அபாவாது பவனாதிபிகி அனிர்வாபனி அனிர்வாபனிய பிரதீபாந்தரேதேகா உக்தகா எப்படி பாருங்கோதீபதாம் ஏத்திய அப்படின்னு போட்டிருக்காரோ ஏன் பிரதீபம்னு போட்டிருக்காரு அப்படின்னா எவ்வளோ காளிதாசர் எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்காரு அதை வந்து இவர் வந்து நமக்கு வந்து வியாக்கியானத்துல பதம் பதமா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு ஸ்திர தான் ஸ்திராக அப்படின்னா அனேன்னா என்ன ஸ்திரங்கள்னா ஸ்திரமா இருக்கு அப்படின்னா ஆத்துல ஏத்துற வழக்கு வந்து அந்த திரி வந்து திரி தீந்து போயிடுத்து அது எரிஞ்சு எரிஞ்சு அந்த வர்த்தி வந்து குறைஞ்சாலும் அதுல வந்து எண்ணெய் இல்லாட்டியும் அணிஞ்சு போயிடும் அதே மாதிரி தீபம் ஏத்திட்டு காத்தடிச்சா அணைஞ்சு விடும் இது ரெண்டும் இதுக்கு கிடையாது இதுக்கு திரியும் வேணாம் எண்ணெயும் வேணாம் இது வந்து காத்தால அணையிற தீபமும் கிடையாது அதனால இதுக்கு ஸ்திர பிரதீப தான் இல்ல ஸ்திராகா அப்படிங்கிறதுனால அனேன தேசாம் தைல வர்த்தியாதி நிரபேட்சத்வேன சோ இதுக்கு வந்து தைலம்னா எண்ணெய் வர்த்தின்னா உங்களுக்கு அந்த இது திரி அவைகள் அவைகள் எல்லாம் நிரபேட்சத்துவே ஆதிபதத்தினால நீங்க வந்து தீபம் தன்னுடைய அந்த வெக்கிற விசலா வச்சுக்கலாம் நிரபேட்சத்துவேன இதெல்லாம் தேவை அவைகளுக்கு தத் வினாச நிமித்த அபாவா அபாவாது சோ அவைகள் இல்ல அந்த திரி இல்ல எண்ணெய் இல்ல அதனால விளக்கு இல்ல வெளிச்சம் இல்லைங்கிறது கிடையாது இன்னொன்னு என்ன அப்படின்னா பவனாதிபிகி அனிர்வாபனிய பவனம் காத்து முதலியவைகளினால இவைகள் வந்து அணைய முடியாத ஒரு விளக்கு அணையா வழக்கு இவைகள் சரியா அதனால பிரதீபாந்தரேத்திய வெதிரேகா டிஃபரன்ஸ் பிட்வீன் அ நார்மல் தீபம் அண்ட் அந்த மணி அந்த மணி தீபம் அது மணி தீபத்துக்கு தைலம் தேவையில்லை வர்த்தி தேவையில்லை அவைகள் வந்து சோ பிரதீபாந்தரேபியாதிரேக்திரேகா உத்தக இதுதான் வந்து நார்மலா இருக்கிற தீபத்துக்கும் இந்த மணி தீபத்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் பிரதீபாக தீப பாஜன வர்த்தி ஜுவலானாம் சமஷ்டயா சோ பிரதீபங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தீபம் பாஜன வர்த்தி ஜுவல ஜுவலனானாம் சமஷ்டயா இவை எல்லாத்தனுடைய தான் உனக்கு வந்து தே ஸ்திர பிரதீபாகதீபாக தேசாம் பாவக தத்ததா தாம் ஏத்திய ஸ்திரமாக இவை இருப்பவை ஸ்திர பிரதீப தாம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார் ஸ்திராகாச்ச தே பிரதீபாகா ஸ்திரமாக இருக்கின்ற பிரதீபங்கள் ஸ்திர பிரதீபாக ஷம் பாவ ஸ்திர பிரதீபதாம் பிரதீபதா அந்த பிரதீபதாம் தாம் ஏத்திய அந்த அந்த பிரதீபமாக இருக்கும் தன்மையை அடைந்து அீபயோகியுதானு நிச்சலத்தையா பிரதீப பிரதீபிரதீபீப்ததீபாதனம் அர்த்த சோ வந்து அத்தவா தீபயோகியுது ஸ்தானே தீபங்கள் எப்போ வந்து ஓணுமோ அந்தந்த இடங்கள்ல நிச்சலத்தையா ஸ்தாபிதா நிச்சலமா ஒரு சலனத்தா ஒரு ஏன்னா வந்து தீபம் ஏத்தினா அவைகள் வந்து காத்து காத்துக்கு அளவாயும் இங்க வந்து சலனமே கிடையாது நிச்சலத்தையா ஸ்தாபித்தாகா அதனாலேயே ஸ்தாபித்தாகா பிரதீபாக ஸ்திர பிரதீபாக பிரதீப சப்தசிய பிரதீப பாஜனம் சோ பிரதீப சப்தம் அப்படிங்கிறது என்னன்னா பிரதீபத்துக்கு சமானமாக அவைகளை சொல்ற ஒரு சப்தம் சரியா ஏனம் தாரகம் பர்யுபாசத்தே ஏனம் அப்படிங்கிறது தாரகனை பர்யுபாசத்தே வரிதகா சமந்தாத்து சேவந்தே அவனை சுத்தி வந்து அவனை அவ அவன் இருக்கிற அந்த புரியில இவைகள் சேவனை பண்றது புஜங்கா சேவந்தே சோ புஜங்கானாம் பிரதீபத்துவ பிராப்தோ ஏதுமாக ஏன் வந்து புஜங்களை புஜங்கங்களை போய் வந்து பிரதீபமா ஆக்கியிருக்கான் அப்படின்னா ஜுவலன் மணி ஷிகா இ ஜவலந்த மணையா ஜுவலாஹ்தே ததா ஜுவலந்த எரிந்து கொண்டு இருக்கின்ற பிரகாசத்தோடு இருக்கின்ற மணைய அந்த மணிகளே ஷிகான ஃப்ளேம் ஜுவலாக எவைகளுக்கோ அவைகள் குஜங்காக புஜங்காக சமுட்சித்த பணாக தேசு தேசு பிரதேசு அவஸ்தாய நிஜ பணாமணிபி திமிரம் அபகரந்தே சமுதிப்தனாக அப்படின்னா இந்த படம் எடுத்துண்டு பனாகா தேசு தேசு பிரதேசேஷு அந்தந்த பிரதேசங்களில் அவஸ்தாய நிறுத்திவிட்டு இருந்து கொண்டு நிஜ பணாமணிபிகி தன்னுடைய அந்த பணம் எடுக்கிறதுனால அந்த மணிகளினால் திமிரம் அபகரந்தகா திமிரம்னா இருட்டு இருட்டை போக்கடித்துக் கொண்டு புஜங்காக தமேவ அந்த தாரகாசுரனையே சேவந்தே சேவிக்கின்றன சோ இந்த மாதிரி புஜங்கங்களையும் அவன் விட்டு வைக்கல அதாவது புஜங்கங்கள் எப்ப பார்த்தாலும் படம் எடுத்துட்டு இருக்காது பாம்பு அது எவ்வளவு ஒரு பனிஷ்மெண்ட் பாருங்க கதா சர்வகாலமும் படம் எடுத்துட்டு இருக்கும் அப்படி கிடையாது ஆனா இவனுடைய ராஜ்யத்துல அந்த புதங்கங்கள் இருக்கணும் அப்படின்னா அந்த பாத்தாளத்த லோகத்துல இருக்கியோ வெள்ள வந்து இருக்கியோ எப்பவுமே வந்து படம் எடுத்துட்டுதான் இருக்கும் படம் எடுத்துட்டு இருந்தாதான் அந்த அந்த சர்ப்பத்துல இருக்கிற அந்த மணி வந்து பிரகாசத்தோட இருக்கும் அந்த பிரகாசம் இருந்தாதான் சிறப்பிரதீபங்களாக அவனுடைய புரி இருந்து இருக்கும் அப்படி அவங்க படம் எடுக்கல அவைகள் வந்து பணம் இல்லாம இருந்ததுன்னா தண்டனை இல்ல ம் தா சூப்பர் ம் ம் ச ஜலன் மணிஷிகாശ്ചேயனம் வாசுகி ப்ரமுகாஹ நிஷி ஸ்திர ப்ரதீபதாமேத்ய புஜங்காஹா ಪರಿપાસதே அதுக அடுத்த ஸ்லோகம் என்ன அப்டினா தத் கிரதानुग्रहஹ ग्रह অপেक्षी तम हुहु தூத அனுகூலயதி இந்திரோபி கல்ப தும விபூஷணைஹி சரி நாங்க எல்லாரும் பண்ணோம் பாவம் இந்திரன் தான் ஒண்ணும் அவன் அவனுடைய சீட்டுலேயே உக்காந்துட்டு இருக்கார் அவனுடைய சிம்மாசனத்திலே ஜம்முன்னு இருந்துட்டு இருக்காரு மத்தவாலதான் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னா விட்டு வைக்கல என்ன பண்றான் அப்படின்னா வந்து அப்பப்போ என்ன அவனுடைய அந்த தாரகாசு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா தூத ஹாரிதைகி அந்த தூதங்களால் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு கொள்ளு செல்லப்பட்ட எது அப்படின்னா கல்ப துரும விபூஷணைஹி கல்ப துருமம் அந்த விபூஷணங்களினால் என்ன பண்றான் அப்படின்னா இந்திரோபி அனுகூலத்தி அந்த அபிசப்தம் என்ன அப்படின்னா இந்திரனை கூட விட்டு வைக்கல இந்திரனும் அவனுக்கு அவனுக்கு என்ன உச்சிதமோ அவனுக்கு என்ன பிரீத்திகரமான விஷயமோ அத வந்து இந்திரனும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற சரியுதா சோ வந்து என்ன அன்ப என்ன அப்படின்னா இந்திரோபி கிருத அனுக்கிரக அபேட்சி முகு தூதகாரிதைஹி கல்ப துரும தம் அனுகூலயதி சோ வந்து என்ன அப்படின்னா இந்திரோபி இந்திரனும் கூட தத் தற்கிருத அனுகிரக அபேட்சி அந்த தற்கிருத்தம் அப்படின்னா அசுர கிருதம் அனுகிரகம் அபேட்சித்தும் சீலம் அசுரனால செய்யப்படுற அந்த அனுகிரகத்தை அபேட்சிச்சுண்டு அதை எதிர்பார்த்து கொண்டு இந்திரனும் கூட முகுகு மறுபடியும் தூத ஹாரிதைகி தூத்தர்களினால் எடுத்து செல்லப்பட்ட ஏன்னா இவன் போனா இவனை பந்தி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க இவனை வந்து அரஸ்ட் பண்ணிட்டானா என்ன பண்றது அதனால தூதரை அனுப்புறான்ஹி என்ன அப்படின்னா கல்ப துரும விபூஷணைஹி கல்ப துருமங்கள் கொடுக்கிற அந்த விபூஷணங்களினால் தம் அந்த தாரகாசுரனை அவனுக்கு அவனை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுத்துறான் சரியா அதுக்கு இத்தம் இத்தம் திரைலோக்கிய வாசினாம் தாரகம் பிரதி தண்ட விருத்தம் பிரதிபாத்திய திரைலோக்கிய அதிபதேகே இந்திரசிய விருத்தம் சவிசேஷம் ஆக இந்த மாதிரி மூணு லோகத்துல அஹ் இருக்கின்ற வாசினாம் தாரகம் பத்தி தண்ட உபநத விருத்தம் அந்த அந்த தாரகனை குறிச்சி அவ வந்து என்ன மாதிரி விற்த்தி என்ன மாதிரி விவகாரம் பண்றா அப்படிங்கிறத பிரதிபாத்திய சொல்லிட்டு திரைலோக்கிய அதிபதேகே மூன்று லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கின்ற இந்திரனுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதை அருணிக்கிறார் முன்னாடி அவளுடைய ஆயுதத்தினுடைய தான் சொன்னான் இப்ப வந்து இந்திரனுடைய நிலைமையே சாட்சாத் தேவேந்திரனுடைய ஸ்திதி என்ன அப்படிங்கறது சொல்றார் இந்திரஹாபி அபி தூத கல்ப த்ரும விபூஷணை தம் முகு அனுகூலயதி ந பரம் திரைலோக்கிய வாசின அபி தத் பதிஹி இந்திரோபி இது அபிஷப்தார்த்த சோ பரம் திரைலோக்கியவாசின மூன்று லோகவாசிகள் மாத்திரம் இல்ல அவனுக்கு அவனை அவன் ட்ரபுள் பண்ணது அபிது என்ன அப்படின்னா தத் அந்த மூன்று லோகத்துக்கும் பதியாக இருக்கின்ற இந்திரஹா அபி அப்படிங்கறதுதான் தான் அபிஷப்தத்தினுடைய சுவாரஸ்யம் சரியா தூத ஹாரிதைஹி ஆத்மன தூதைஹி பிரயோஜ கர்த்திருதைஹி அசுர சமீபம் பிராபிதைஹி கல்பத்ரும விபூஷணைஹி கல்பத்ரும உற்பைகி விசித்ரைஹி ஆபரணைஹி தம் தாரகம் சோ தூத ஹாரிதைஹி அப்படின்னா என்ன தூத்தர்களினால் எடுத்து செல்லப்பட்ட தூத தூத ஹாரிதைஹினா ஆத்மனஹ தூதைஹி பிரயோஜ தன்னுடைய அந்த இந்திரனுடைய தூதர்களினால் பிரயோஜ கர்த்திருஹி இவன் என்ன சொன்னாலும் அந்த ஆர்டரை வந்து சிறமேற்கொண்டு பண்ணுவா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவன் இவன் ஆர்டர் கொடுத்த நிலைமையில இருக்கின்றான் இருக்கான் இந்திரன் இவனே ஒருத்தனுக்கு அடிபணிஞ்சு இருக்கான்னா அவனுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு வந்து ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா நானே ஒருத்தருக்கு அடியாளா இருக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டம் இல்லையா சோ ஆத்மனக தூதைஹி பிரயோஜ கர்திருவிஹி ஹாரிதைஹி அசுர சமீபம் பிராப்பி தைகி அசுரர்களுடைய பக்க அசுரன் பக்கத்துல எடுத்துக்கொண்டு செல்பவர்களினால் என்னத்தை எடுத்துன்னு போறா கல்ப துரும விபூஷணைகி கல்ப துரும உற்பனைகி கல்ப திருமம்னா மரம் கல்பவக்ஷத்திலிருந்து உற்பத்தமான விசித்திரைகி பலவிதமான ஆபரணைகி ஆபரணங்களினால் தம் தாரகம் அந்த தாரகனை என்ன முகுகு அப்படின்னா பிரதிக்ஷணம்

என்று இது தூதமுகேன அந்த தூ வதன்னு அந்த தூதர் மூலமாக சொல்லி கொண்டு தத் உஜிதானி ஆவரணானிஜ பிரதிபாதையன்னு சும்மா வெறும்ன வந்து எங்க இந்திரன் வந்து லெட்டர் அமைச்சிருக்கார் அவளை அவரை வந்து நீங்க பிளஸ் பண்ணுங்கோ அவரை நீங்க அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னா முடியுமா கூட ஒரு கிஃப்ட் அமைச்சா தானே அது எப்படிப்பட்ட கிஃப்ட் தத் உஜிதானி ஆவரணானி உகுந்தமான ஆவரணங்களை ச பிரதிபாதையன்னு கொண்டு பிரதி க்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் தம் ஆஹ் தம் பிரசாதையாவது அவனை வந்து சந்தோஷப்படுத்தம் ஏம் கர்த்தி இத்தே இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா திருத்த அனுகிரக அபேட்சி திருத்தம் அசுரகிருத்தம் அசுரக் கிருதம் அனுகிரகம் அபேட்சித்தும் ஷீலம் அஸ்யா இது ஸோ வந்து கிருதம் அப்படிங்கிறது அசுர கிருதம் தத்துங்கிறது எங்க அசுரன் தசிய கிருதம் அந்த அசுரே தேன கிருத்தம் அசுரேன கிருத்தம் அனுகிரகம் அசுரனால செய்ய பண்ற அந்த அனுகிரகம் அந்த அனுகிரகத்தை அபேட்சித்தும் சீலம் அசிய அதை அபேட்சிச்சுண்டு அப்படின்னா அதை எதிர்பார்த்துண்டு இருக்கின்ற சீலத்தோட இருக்கின்ற இந்த இந்திர அயம் அபிப்பிராய என்ன அப்படின்னா இந்திர

ம்ரிகத்தூர அவஸி அனுகிரகம் ஆக்சவமான கல்பிரும்ம விபூஷணை தனுவர்த்தேவன் ஆதிபதி அதிபதித்வம் அந்த மூணு லோகத்தினுடைய அந்த அதிபதி தாந்தா அதிபதி அப்படிங்கற அபிமான ஆத்மா பிரதி தன்னை குறித்து சம்வச்சரஸ் விஷேஷத்த ரொம்ப இவன்தான் இந்த மூணு லோகத்துக்கும் அதிபத்தியா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு மச்சரம்னாலே உங்களுக்கு ஒரு பொறாம இங்க ஒரு வெறுப்போட இருக்கின்ற விசேஷத்தா இவன் யாரு அப்படின்னா அசுர விஜயினஹ தாரகாசுரஸ்யா மூணு விதமா பார்த்தோம் அஹ் தர்ம விஜயி அர்த்த விஜய் அசுர விஜயி சோ இவன் என்ன கேட்டகரியில விழுந்தான் அசுர விஜய் அஹ் அப்படின்னா எப்படி வேணா அட்டாக் பண்ணுவான் வேணா எடுத்துப்பான் சோ அந்த அசுர விஜயினக சம்ஸ்ரய விர்த்தியா அபி ஆனுகூல்ய கரணம் அசக்கியம் இது நிச்சின்பானக போய் இவன் வந்து அடைக்கலம் அடைஞ்சா கூட சம்ஸ்ரயம்ங்கிறது ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி அடைஞ்சா கூட அவனுக்கு அவனுக்கு அனுகூலமாக பண்றதுங்கிறது அந்த மாதிரி வந்து சம்ஸ்ரய வித்தியாபி அனு அனுகூலிய கரணம் அசக்கியம் இது நிச்சின்வாரா கிரகணபந்தனாதி வயாதே சரி நான் போய் அடைக்கலாம் அடைஞ்சுட்டேன் அதனால இவன் வந்து எனக்கு வந்து நல்லதை பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு டவுட் தான் அங்க ஏன் அப்படின்னா இவன் கிட்ட போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் கிரகண பந்தனாதி பயாது சன்னிதும் பரிகிருத்திய அவன் வந்து நேர போய் கால்ல வந்துட்டோ என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னா அவன் காப்பாத்த மாட்டான் ஏன் அப்படின்னா அவன் அசுர விஜய் தர்ம விஜயா இருந்தா ஒத்த வந்து அடைக்கலம் அடைஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து போனா போறதுன்னு எழுத்துப்பான் ஆனா இவன் வந்து அசுர விஜய் புத்தியோட இருக்கிறவன் இவன் வந்து வந்துட்டியா நீயே வந்து நானே வந்து உன்னை கேப்டிவேட் பண்ணணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்டியா அப்படின்னு எடுத்து ஜெயில போட்டானா என்ன பண்றது அதனால ஒண்ணுமே கிட்ட ஆன்டிசிபேட் பண்ண முடியாது சோ அப்படி இருக்கின்ற என்ன அப்படின்னா இந்திர விசேஷத்த அசுர விஜயினக தாரகாசு சுரஸ்ய சம்சிரய வித்யாபி அனுகூலிய கரணம் அசக்கியம் இது நிச்சின் நிச்சின்வானக அது வந்து வெரி கிளியர் போய் இவன் அடைக்கலமே அடைஞ்சா கூட அத வந்து ஒரு கரணமா வச்சுண்டு இவன் கிட்ட வந்து நல்ல ஸ்டேட்டஸ நம்ம அடைய முடியாது அதை தெரிஞ்சுட்ட இந்திரகா கிரகண பந்தனாதிபய அது எங்கேயா கேப்டிவேட் இவனை புடிச்சு ஜெயில போட்டுருவானோங்கிற ஒரு பயத்தினால சந்நிதி பரிகிருத்திய அவன் பக்கத்துல போக தத் நின்று தனுஷமான பிரதிக்ஷணம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அதே சமயத்துல இந்திர வந்து பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற வர கூடாது அதனால ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு ஆனா அவனுடைய அனுகிரகம் தாரகனுக்கு தாரகாசுடைய அனுகிரகம் அப்பப்ப தாரகாசுரனுக்கு காமிச்சுட்டு இருக்கான் எப்படி காமிச்சுட்டு இருக்கான் தூத அப்படின்னாஹி கல்பதும விபூஷணைஹி தமது வர்த்ததே தூத ஜனங்களால அனுப்பப்பட்ட அந்த கல்ப துரும விபூஷணங்களினால் அவனை திருப்தி படுத்திட்டு இருக்கான் அதனாலேயே மெயின்டென்ஸ் அ டிஸ்டன்ஸ் அண்ட் இ ஆல்சோ ட்ரை டு கன்வே ஆல்சோ டு தாரகா தட் இந்திரன் வந்து மூணு லோகத்துக்கு அதிபதி அதனால வந்து தாரகாசுரனோட கிரேட்டுன்னு அவன் நினைச்சு விட்டாங்கிற புத்தி தாரகன் வரப்படாது காமிக்கிறான் அப்படின்னா பக்கத்துல போனா பிடிச்சு போட்டுருவான் ஏன் அப்படின்னா அசுர விஜயினி விஜய் அவன் அவன் வந்து அந்த விஜயின்னு அவன் அந்த புத்தியோட இருக்கின்ற தாரக தாரகாசுரன் கிட்ட போய் மாட்டிக்காம இருந்த பொழுதிலும் அவனுடைய அனுகிரகம் வேணும் அனுகிரக அபேட்சியா இருந்துட்டு தூதர்களால ஒவ்வொரு டைமும் அந்த கல்ப இருந்து வர விபூஷணங்களை கொடுத்து அவனை திருப்தி பண்ணிட்டு அவங்களுக்கு ஆஹ் ஆமா இந்திரன் ரொம்ப பாவம் இந்திரன் தான் பாவம் ரொம்ப பாவம் ஆமா அதுதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதான் தத் அனுகிரகம் ஆகாங்கமான பிரதி க்ஷணம் தூத்த ஜன பிராபிதைஹி கல்ப துர்ம விபூஷணைஹி தம் அனுவர்த்ததே மேலும் என்ன இதுதான் நம்ம முப்பத்தி ஸ்லோகத்துல பார்த்தோம் தம் பூமி திரவியாபியாம் உபகிரிய அக்ராஹிய பிரதி குருவீட்ட ஞாபகம் மூணு டைப் ஆஃப் தர்ம விஜயி அர்த்த விஜயி அண்ட் அசுர விஜயின்னு மூணு பார்த்தோம் முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல சோ இவன் என்னத்த ஒண்ணா பண்ணுவான் புரியுறதா இது கௌட்டில்ய உத்த பிரகாரேன அனேன தரிசித்தம் இது வேதித்தவியம் சோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கௌட்டில்யர் சொன்ன அந்த நியாயம் மூலமாக இவன் வந்து இ ஆல்வேஸ் மெயின்டைன்ஸ் டிஃப்ரென்ஸ் பிகாஸ் அஜ அசுர விஜயிங்கிறவன் என்னத்தவனா பண்ணுவான் பூமி திரவியம் புத்திர திரா தார பிராணஹரணேன அசுர விஜயி துஷ்யதி புரியுதா அவனை வந்து எப்பவுமே நீ வந்து எதனால சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பூமி திரவியாபியான் உபகிரிய அக்ராக்கியா பிரதி குருபித்த அவனுக்கு வந்து நீ வந்து எப்படி வந்து அவனுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா பூமிகளையோ விஷய அர்த்தங்களையோ அந்த மாதிரிதான் திருப்திப்படுத்தணும் அந்த முப்பத்தொறாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல போட்டிருந்தாரு சோ அதுதான் இங்க சொல்ற சோ ஏன் அவன் வரல அப்படின்னா இதுதான் காரணம் வந்தா வந்தா மாட்டின்றுவோமோ வரலனாலும் அத வந்தாலும் மாட்டின் ஒரு மாதிரி ஒரு கேட் ஆன் அந்த வால் மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம் அப்படி உழுந்தாலும் மாட்டிப்பான் இப்படி உழுந்தாலும் மாட்டிப்போம் இல்ல சோ சாட்சாத் இந்திரனுக்கே இந்த கதி அப்படின்னா மத்த வாழ கத்தி எல்லாம் என்ன சொல்லவே மாட்டான் இல்லையா உம் தத் கிருத்த அனுகிரக அபேட்சி தம் முகு தூத்த ஹாரிதைஹி அனுகூலயதி இந்திரோபி கல்பத்ரும விபூஷணி நிறுத்திக்கலாமா உம்